ஹே காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் அன்சர். அதாவது பெண்கள்ல இருந்து ஆணா மாறுறதுக்கு சில பேருக்கு தோணும், ஓகேங்களா? எப்படி ஆண்கள்ல இருந்து பெண்களா மாறுறது, அதாவது திருநங்கையா மாறுறதுக்கு நிறைய பேருக்கு தோணிருக்கும். அது வந்து நம்ம நார்மலா நம்ம லைஃப்லயே நிறைய பேரை பாக்குறோம், ஓகேங்களா? அதே மாதிரி பெண்கள்ல இருந்து ஆண்களா மாறுறதுக்கும் நிறைய பேருக்கு தோணும், ஓகேங்களா? இந்த மாதிரி தோணும் போது அவங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாது. இப்ப திருநங்கை அப்படிங்கும் போது அவங்களுக்கு நிறைய கம்யூனிட்டிஸ் வந்துருச்சு, ஓகேங்களா? அவங்களுக்குன்னு ஒரு சொசைட்டி அவங்களே உருவாக்கிட்டாங்க. அவங்களை பத்தி நான் லாஸ்டா இந்த வீடியோ ஃபுல்லா பேசிட்டு, ஓகேங்களா, நிறைய டிஸ்கஸ் இருக்கு. அதை ஃபுல்லா பேசிட்டு லாஸ்டா வந்து இந்த டிஸ்கஷன் வைக்கிறேன், ஓகேங்களா? அவங்களை பத்தி நிறைய விஷயங்கள் நான் உங்கள்கிட்ட கொஸ்டினா கேட்கறேன், ரெண்டு மூணு கொஸ்டின் கேட்கறேன். உங்க மனசை தொட்டு உங்களுக்கு என்ன தோணுதோ அதை கண்டிப்பா கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. கண்டிப்பா இதை பார்க்கும்போது நல்லபடியா இருந்துச்சுன்னா, பாசிட்டிவா அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் இருந்துச்சு, நிறைய பேருக்கு இப்படி தோணும்ல, அவங்களுக்கு எல்லாம் கண்டிப்பா மோட்டிவேஷனா அந்த கமெண்ட்ஸ் எல்லாமே இருக்கும். சோ பெண்களா பிறப்புல பிறந்ததுக்கு அப்புறம் கொஞ்ச நாட்கள் போனதுக்கு அப்புறம் ஆண்கள் மாதிரியே வாழணும், ஆண்கள் போற ட்ரெஸ் போடணும், ஆண்கள் மாதிரியே நம்ம இந்த மாதிரி விளையாட்டா விளையாடணும். விளையாட்டு அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் சம்மந்தம், அதுக்குள்ள வராது. சோ வந்து ஆண்கள் மாதிரியே வந்துட்டு எல்லாமே பண்ணணும் அப்படின்னு தோணுதுன்னா அது உங்க தப்பே கிடையாது, உங்களோட ஹார்மோன் தப்பு, ஓகேங்களா? இதுக்கு உங்க அப்பா அம்மா கூட தப்பா ஒரு பர்சன்ட் இருக்க காரணம் இருக்கு, ஆனா உங்களோட தப்பு ஒண்ணு கூட கிடையாது. நீங்க வந்துட்டு குறுங்கிய மனப்பான்மைக்குள்ள போயிடவே போயிடாதீங்க. இதுல உங்களோட தப்பு ஒரு பர்சன்ட் கூட கிடையாது. நீங்க டிப்ரெஷனுக்குள்ளேயே குறுகிய மனப்பான்மைக்குள்ளேயே போயிடாதீங்க. இதுக்கு வந்துட்டு நிறைய வழிகள் இருக்கு, ஓகேங்களா? நீங்க எப்படி இருக்கணுமோ அதை நீங்க தான் டிசைட் பண்ணணும், ஓகேங்களா? சோ வந்து இது ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி ஒரு யூடியூபர் இருக்காரு, ஓகேங்களா? ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். இவர் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், யூஎஸ்ல இருக்காரு. யூஎஸ்ல தான் வந்து இவர் பிறக்கிறாரு. பிறக்கும் போது பெண்ணா பிறக்கிறாங்க, ஓகேங்களா? பெண்ணா பிறக்கிறாங்க. பிறந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஸ்கூல் லைஃப்லாம் நல்லா தான் போகுது. ஸ்கூல் லைஃப் முடிச்சுட்டு காலேஜ் போறாங்க. காலேஜ் போனதுக்கு அப்புறம், அதாவது ஸ்கூல் லாஸ்ட்ல இருந்து அந்த காலேஜ் போற டைம்ல தான் தெரியுது அவங்களுக்கு வந்து நம்ம வந்து ஒரு ஆணா இருக்கதான் ஆசைப்படுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த யூடியூபருக்கு தெரியுது. அந்த யூடியூபர் வந்து யூடியூப்ல இருக்காங்க. அந்த யூடியூபர் நேம் கூட சொல்ற, நீங்க சர்ச் பண்ணி பார்த்தா கூட தெரியும், ஓகேங்களா? கிட்டத்தட்ட 5 மில்லியன் சப்ஸ்கிரைபர் கிட்ட வச்சிருக்காங்க. சோ வந்து அவங்களுக்கு ஒரு ஆணா இருக்கணும்னு ஆசைப்படுது. இதை ஃபர்ஸ்ட் யார்ட்ட சொல்றதுன்னு தெரியாம அவங்க அம்மாட்ட சொல்றாங்க. அவங்க அம்மா சொன்னது அவங்க அம்மா சப்போர்ட் பண்றாங்க. இதுக்கு யூஎஸ்ல இது நடக்குது. அவங்க அம்மா சப்போர்ட் பண்றாங்க. சப்போர்ட் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க அப்பாட்ட இதை ஷேர் பண்றாங்க. ஷேர் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க அப்பாவும் சப்போர்ட் பண்றாரு. இந்த மாதிரி அதுக்கேற்ற டாக்டர்ஸ் என்ன இருக்காங்க, எனக்கு இப்படி தோணுது அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி அதுக்கேற்ற டாக்டர்ஸ் பாக்குறாங்க, அதுக்கேற்ற மெடிசன்ஸ் பாக்குறாங்க. எல்லாமே இப்படியே போயிட்டு இருக்கு. அதே டைம்ல வந்து அவங்க பிறக்கும் போது பெண்ணா தானே இருக்காங்க, அவங்களோட ஒரு ஃப்ரெண்டு, ஓகேங்க, ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காங்க. அவங்கள்ட்டையும் இதை பத்தி ஷேர் பண்றாங்க, எனக்கு இந்த மாதிரி தோணுது, அந்த மாதிரி ஆணாக போற அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அந்த கேர்ள் ஃப்ரெண்டும் வந்து அவங்களோட ஃப்ரெண்டும் வந்து சப்போர்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் கழிச்சு வந்து உங்க ட்ரீட்மெண்ட்லாம் முடிச்சுட்டு ஒரு முழு ஆணாவே மாறிட்டாங்க, ஓகேங்களா? இங்க போட்டோ கூட பின் பண்றவங்கள பாருங்க, முழு ஆணாவே மாட்டாங்க. ஒரு கேர்ள் ஃப்ரெண்டு சப்போர்ட்டா இருந்தாங்கன்னு சொன்னேன்ல, அவங்க தான் அவங்களுக்கு முன்னாடியும் க்ளோஸ் ஃப்ரெண்ட். அவங்களே வந்து உங்க மேரேஜ் பண்ணிக்கிறாங்க, ஓகே? இவங்க 2 பேர் மேரேஜ் பண்ணிட்டு ரொம்ப ஹாப்பியான லைஃப் வாழ்றாங்க. பட் இந்தியாவை பாத்தீங்கன்னா, இது யூஎஸ், ஓகேங்களா? யூஎஸ்ல வந்துட்டு கலாச்சாரம் அப்படிங்கிற ஒரு விஷயம் அவ்வளோ பார்க்க மாட்டாங்க. பட் இந்தியாவில் கலாச்சாரம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக பார்க்க போகிற விஷயமா இருக்கு. கலாச்சாரம் பார்க்கறது தப்பே கிடையாதுங்க. கலாச்சாரம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், ஓகேங்களா? எல்லாருமே பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். கலாச்சாரத்தோட மூட நம்பிக்கையும் ரூல்ஸ், அதாவது அந்த காலகட்டத்தில் போட்டிருப்பாங்க ரூல்ஸ், அந்த ரூல்ஸை ஒன்றும் பயன்படுத்துகிறாங்க பார்த்தீங்களா, அதுதான் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். நான் என்னோட தனிப்பட்ட கருத்தை சொல்கிறேன், ஓகேங்களா? அதுதான் தப்பு. இந்தியாவோட தமிழ்நாடு அந்த மாதிரி விஷயத்துக்குலாம் ஒன்றும் கிராமத்து சைட்லாம் போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரூல்ஸ் நிறையா அந்த மாதிரி ஒழுக்கம், இப்படி தான் நீ வாழணும், இப்படி தான் நீ இருக்கணும், இப்படி தான் நீ வந்து செய்யணும் அப்படிங்கிற அந்த ரூல்ஸ் அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது. அதே மாதிரி மூட நம்பிக்கைகள் அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது. ஒரு ஆண் வந்து ஒரு பெண்ணா மாறணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வந்து வீட்டில் சொல்லி பார்ப்பாங்க, வீட்டிலேருந்து துரத்துவாங்க. கண்டிப்பாக வீட்டு சைட்லேருந்து இந்தியாவில் ஓவராலாக சப்போர்ட் பண்ணுறதே கிடையாது. சப்போர்ட் பண்ணுற பேரண்ட்ஸும் இருக்காங்க. நான் பார்த்த கேசஸே வந்து சப்போர்ட் பண்ணுற பேரண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. பட் நிறைய மோஸ்ட் ஆஃப் பேரண்ட்ஸ் வந்து சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. சுற்றி இருக்க ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸாக இருக்கட்டும், இல்லை நெய்பர்ஸாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து ஒரு மாதிரி தான் அந்த பையனை பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த பையனுக்கு அங்கே இருக்க பிடிக்காது, ஓகேங்களா? ஆனால் அவங்களுக்கு வில் பவர் அதிகம். இந்த டிஸ்கஷன் பற்றி லாஸ்ட்டாக ஒரு டிஸ்கஷன் சொல்கிறேன், சொல்லலாம், அப்போ பேசிக்கலாம். ஸோ அவங்க வந்து இந்த மாதிரி வெளில வந்துடுறாங்க, அவங்களோட சொசைட்டில சேர்ந்துறாங்க, ஓகேங்களா? இதுவே ஒரு பெண்ணா பிறந்துட்டாங்க, பெண்ணா பிறந்து ஆணா மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுறாங்கன்னா அவங்க அம்மாட்டையோ அவங்க அப்பாட்டையோ சொல்ல முடியாது. ஏன்னா பெண்கள்னா இப்படிதான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு சிஸ்டம் இந்தியாக்குள்ளேயும் தமிழ்நாட்டுக்குள்ளயும் நிறையவே இருக்கு. அதனால வந்து இந்த சொன்னா வந்து நம்ம அப்பா அம்மாவுக்கு கேவலம் ஆயிடுமோ, இல்ல இப்படி சொன்னா வந்து நம்ம ரிலேட்டிவ்ஸ் வந்து இப்படி பேசுவாங்களோ, ஊர் இப்படி பேசுமோ, சொசைட்டி இப்படி பேசுமோ அப்படின்னு சொல்லி நிறைய பேர் என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க ஒரு ஜெயில் மாதிரிதான், வாழ்க்கை ஃபுல்லாக ஒரு ஜெயில் மாதிரி தான். அந்த ஜெயிலுக்குள்ளேயே இருந்தாங்க. இதை பற்றி யார்ட்டையும் சொல்லவும் முடியாமல், அவங்க நினச்ச வாழ்க்கையை அவங்களால வாழவும் முடியாமல், ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப ஒரு குறுகிய மனப்பான்மையில் தான் இருக்காங்க. நீங்கள் அப்படி இருக்கணும்னு அவசியமே கிடையாது. ஏன்னா இப்படி உங்களுக்கு தோணுதுன்னா உங்களுக்கு உங்க தப்பே கிடையாது, ஓகேங்களா? இது ஃபர்ஸ்ட் எப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிடுறேன். அதாவது வந்து ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும் ரெண்டு பேத்துக்குமே வந்துட்டு ஒரு ஹார்மோன் இருக்கும். என்ன ஹார்மோனும் கிட்டத்தட்ட பிறக்கிறதுக்கு முன்னாடி 24 ஹார்மோன் இருக்கும். அதுல 23 ஹார்மோன் ரெண்டு பேத்துக்கு சேமா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த 24வது ஹார்மோன் தான் வந்து நம்ம ஆணா பெண்ணான்னு டிசைட் பண்ணுவோம், ஓகேங்களா?
என்ன ஹார்மோன் அது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈஸ்டோசோன் அப்புறம் டெஸ்டோசோன் அப்படிங்கிற ரெண்டு ஹார்மோன் ஓகேங்களா. இந்த ஈஸ்டோசோன் அப்படிங்கிறது வந்துட்டு பெண்களுக்கு அதிகமாக இருக்கும். இந்த ஈஸ்டோசோன் அதிகமாக இருந்துச்சுன்னா பெண்களாக பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த ஈஸ்டோசோன் தான் வந்து பெண்களோட பெண் உறுப்பு, அதுக்கப்புறம் இந்த மாதிரி நிறையா விஷயங்கள், அவங்களுக்கு ஏற்ற வாய்ஸ், அவங்களுக்கு ஏற்ற ஹேர், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கிரியேட் பண்ணி கொடுக்கும். இந்த டெஸ்டோன் அப்படிங்கிற ஹார்மோன் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கு இந்த மீச தாடி வளர்றது, வாய்ஸ் கொடுக்கறது, பெண்களுக்கும் ஆண்களுக்கும் மசில்ஸ் வேற வேற மாதிரி இருக்குல்ல, அந்த மாதிரி மசில்ஸ் எல்லாம் அதிகப்படுத்தி கொடுக்கறது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இந்த டெஸ்டோன் பண்ணும் ஓகேங்களா. திருநம்பியா மாறதுக்கு எப்படி, திருநம்பினா பாத்தீங்கன்னா இந்த பெண்கள்ல இருந்து ஆண்களை மாறதான் ஓகேங்களா. ஆண்கள்ல இருந்து பெண்களை மாறவங்களை திருநங்கை அப்படின்னு சொல்லுவாங்க, பெண்கள்ல இருந்து ஆண்களை மாறவங்களை திருநம்பி அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. இவங்களுக்கு எப்படி இது தோணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஈஸ்டோசோன் டெஸ்டோன் இது ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா ஆண்களுக்கும் இருக்கும் பெண்களுக்கும் இருக்கும் ஓகேங்களா. பட் ஈஸ்டோசோன் எது அதிகமா இருக்கும் அவங்க தான் பெண்களா பிறப்பாங்க, டெஸ்டோன் அதிகமா இருக்கவங்க தான் ஆண்களா பிறப்பாங்க ஓகேங்களா. பெண்களோட டெஸ்டோன் வந்து ஆண்களுக்கு 10% அதிகமாக இருக்கும் ஓகேங்களா. இதில் தான் வந்துட்டு பேசிக் கான்செப்ட் இதுதான் ஓகேங்களா. இதில் வந்து ஈஸ்டோசோனாக இருந்து அதிகமாக இருந்து பெண்ணாக பிறந்ததுக்கப்புறம் டெஸ்டோசோன் வந்து அதிகமாக லெவல் மாறும் ஓகேங்களா. அப்போ தான் வந்துட்டு ஆணாக மாற தோணும் அவங்களுக்கு. ஸோ இது இப்படி அவங்களுக்கு தோணுது அப்படின்னா அவங்க ஆணாக மாறதுக்கு என்னென்ன வழிகள் இருக்குது ஓகேங்களா. இப்படி தோணுது அப்படின்னா உங்கள் பேரண்ட்ஸும் சில தப்புகள் இருக்குது அப்படின்னு சொன்னல, உங்கள் பேரண்ட்ஸ் சைட்லேருந்து அந்த அண்டமாக இருக்கட்டும் மின்னன் கலாக இருக்கட்டும் இதில் ஏதாவது ஒரு கோளாறு இருக்குது, இதில் ஏதாவது ஒரு டிசீஸ் இருக்குது, இல்லை இதில் ஏதாவது கொஞ்சம் அந்த மல்டி தனிமை அந்த மாதிரி விஷயம் இருக்குது அப்படின்னா இதனால உங்களுக்கு இப்படி வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ரொம்ப கம்மி தான் இந்த சான்சஸ், பட் வந்து இதனாலையும் இருக்கலாம் ஓகேங்களா. நீங்கள் மட்டுமே ஃபுல் காரணம் கிடையாது, இது வந்து உங்கள் தப்பு கிடையவே கிடையாது. ஸோ இதனால தான் வந்துட்டு இப்படி தோணும் ஓகேங்களா. இதுக்கு வந்துட்டு நான் இப்போ பெண்ணாக பறந்துட்டு இதில் ஆணாக மாறதுக்கு ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய பேர் மாறி இருக்காங்க. இந்தியால கேரளால டெல்லியில அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாலே பாத்தீங்கன்னா நிறைய பேர் இப்படி மாறி இருக்காங்க. அவங்களுக்கு பிடிச்ச லைஃப் அவங்க வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க. எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹார்மோன் டிரான்ஸ்போர்ட் தெரப்பி அப்படிங்கிற ஒரு மூலியமா ஓகேங்களா. இது ஒரு வழிதான் இருக்கு. ஹார்மோன் டிரான்ஸ்போர்ட் தெரப்பி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு 3 மெத்தட் சொல்கிறாங்க ஓகேங்களா. அந்த 3 மெத்தட் பண்ணி முடிக்கிறது கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷம் ஆயிரும். ஸோ இந்த 3 மெத்தட் கரெக்டாக பண்ணி முடிச்சிட்டோம்னா ஒரு பெண்லேருந்து ஆணாக மாறதுக்கு ஃபுல்லாக முடியும் ஓகேங்களா. ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெஸ்டோசோன் இன்க்ரீஸ் பண்ணுறது ஓகேங்களா. அதாவது ஈஸ்டோசோன் தான் வந்து அவங்களுக்கு அதிகமாக இருக்கும். டெஸ்டோசோன் அதிகமாக அதாவது ஈக்குவலாக கம்மியாக இருக்கிறனால தான் வந்து அவங்களுக்கு ஆணாக மாறணும் அப்படிங்கிறது தோணும். பட் வந்து நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஈஸ்டோசோனோட ஆண்களுக்கு டெஸ்டோசோன் 10% அதிகமாக இருக்கனால தான் அவங்க வந்து அந்த வாய்ஸ்லேருந்து அந்த மீச தாடி வளர்றதெல்லாம் இருக்கும். அதனால பெண்களுக்கு ஃபஸ்ட்டு டெஸ்டோனை அதிகமாக்கணும் ஓகேங்களா. அது அதிகமாக்கினா தான் வந்துட்டு முழு ஆணாக மாற முடியும். அதனால அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த டெஸ்டோனை வந்து உடம்புக்குள்ள செலுத்துவாங்க. அது வந்து ஊசியில் இருக்குது, டேப்லெட்டில் இருக்குது, பில்ஸில் இருக்குது, ஜெல்லில் கூட இருக்குது ஓகேங்களா. இந்த மாதிரியெல்லாம் எடுத்துகிட்டு இதை வந்து இத்தனை மாதம் தான் இத்தனை வருஷம் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு கிடையாது, வாழ்க்கை ஃபுல்லாக அதை யூஸ் பண்ணிட்டே இருக்கணும். ஏன்னா நீங்கள் பிறக்கும் போதே வந்து ஈஸ்டோசோன் அதிகமாக கொண்டு பிறக்கிறீங்க. அதனால் வந்து உங்களுக்கு டெஸ்டோன் அப்படிங்கிறது இயற்கையாகவே அதிகமாக வராது. அதனால் வந்து இந்த பில்லாக எடுக்கிறீங்களோ இல்லை வந்து இன்ஜெக்ஷன் எடுக்கிறீங்க இதை வந்து நீங்கள் வாழ்க்கை ஃபுல்லாக கன்டினியூ பண்ணிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கோங்க. சரி, இது வாழ்க்கை ஃபுல்லாக இது பண்ணிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டெஸ்டோன் வந்து உங்கள் பாடியில் அதிகமாகும். இது அதிகமாகறதுனால உங்களுக்கு என்ன நல்லா வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தாடி வளரும். அதுக்கப்புறம் உங்கள் வாய்ஸ் வந்துட்டு அடுத்த ஒரு 3 மாதத்துல 4 மாதத்துலேயே சேஞ்ச் ஆகுது தெரியும் ஓகேங்களா. தாடி அப்படிங்கிறது வளர ஒரு வருஷத்துக்கிட்ட ஆயிரும். பட் உங்க வாய்ஸ் அப்படிங்கிறது ஒரு 3 மாதம் 4 மாதத்துலேயே சேஞ்ச் ஆகிறதுக்கு உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் ஓகேங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஹேர் எல்லாமே வந்து வாய்ஸுக்கு ஏற்ற மாதிரி, அதாவது கேர்ள்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஹேர் டைப் இருக்கும், பாய்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஒரு ஹேர் டைப் இருக்கும், அதுவும் வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்க தசை உங்களோட அந்த மசில்ஸ் எல்லாமே வந்து பாய்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அந்த இறுகிய தன்மை இருக்கும் ஓகேங்களா. நீங்கள் வந்து எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா ஜிம்முக்கு போவாங்க, ஆண்களும் போவாங்க பெண்களும் போவாங்க. பட் வந்து ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இருக்கும் அந்த சதை வந்து வேறுபாடாக இருக்கும்ல, உங்களுக்கு ஈஸியாக புரியணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரி தசை வந்து ஆண்களுக்கு ஏற்ற மாதிரி தசை மாறும் இந்த டெஸ்டோன் எடுக்கிறனால ஓகேங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா இதால் என்னென்ன சைட் எஃபெக்ட் இருக்குன்னா இது போடுறதுனால வந்து நம் ஆண்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா முன்னாடி வழுக்க வரும் ஓகேங்களா, முன் தலையில் வழுக்க வரும். அதே மாதிரி இந்த டெஸ்டோசோன் எடுக்கிறனால வந்துட்டு பெண்களுக்கு முன்னாடி வழுக்க வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. இது வந்து ஹார்மோன் மூலியமாக அதாவது ஜென்ரேஷன் மூலியமாக ஜீன் மூலியமாக வர்றதில் இருக்க ஒரு டிசீஸ் ஓகேங்களா. அந்த மாதிரி உங்கள் ஜீனில் வந்து உங்களோட மூதாதவர்கள் யாருக்காவது வந்து வலிக்கை அப்படிங்கிற ஒன்று இருந்துச்சுன்னா உங்களுக்கும் வலிக்கை வர அதிக வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி டயாபெட்டிஸ் அப்படிங்கிறது அதிகமாக வர வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா. டயாபெட்டிஸ் வரதுக்கு மோஸ்ட் ஆஃப் ஒரு 70% வரையும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் இந்த டெஸ்டோன் எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதை நான் கரெக்டாக எடுத்துக்கிட்டேன், அதுக்கப்புறம் ப்ராசஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், மெக்ஸ்டோமி அப்படிங்கிற ஒரு சர்ஜரி ஓகேங்களா. இந்த மெக்ஸ்டோமி அப்படின்னா அந்த மார்பகத்தை வந்து கட் பண்ணி எடுத்துருவாங்க. பெண்களாக இருந்தால் ஆண்களாக மாறணும்னா இந்த மார்பகம் அப்படிங்கிறத கட் பண்ணி எடுத்துருவாங்க. இதுதான் வந்துட்டு அடுத்த இது ஒரு ஆப்ரேஷன் மாதிரி நடக்கும் ஓகேங்களா. இதுக்கு நிறையா மிஷின்ஸ் வந்துருச்சு, இதுக்கு நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் டாக்டர்ஸ்
ஃபேக்டர்ஸ்லாம் வந்துட்டாங்க. இது மூலியமாக வந்துட்டு அந்த மார்பகத்தை சுத்தமாக கட் பண்ணி எடுத்துருவாங்க. இது பார்த்தீங்கன்னா அந்த தையல்லேருந்து எல்லாமே மாறுறதுக்கு ஒரு 6 மாதத்துக்கிட்ட ஆகும். ஓகேங்களா, 5-6 மாதத்துக்குள்ளே அந்த தையல் ஆறுறது, அந்த புண் ஆறுறது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஆகும். ஒரு வருஷத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கு எப்படி ஒரு மார்பகம் இருக்குமோ, ஆண்களுக்கு எப்படி ஒரு ஜெஸ்ட் இருக்குமோ, அதே மாதிரி வந்து அந்த நீங்கள் ஜிம் அந்த ஒர்க் அவுட்லாம் போக ஆரம்பிச்சதுக்கப்புறம் அதே மாதிரி ஜெஸ்ட்டும் உங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த டெஸ்டோமி அப்படிங்கிற ஒரு சிகிச்சை நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கணும். அதாவது ஈஸ்டோன் அந்த மருந்து எடுத்துக்கிட்ட ஒரு 6 மாதம் கழிச்சு, ஓகேங்களா, 6-7 ஒரு 7 மாதம் கழிச்சு இந்த சர்ஜரி பண்ணுற மாதிரி இருக்கும். இதுக்கடுத்து முக்கியமான ஒரு சர்ஜரிக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிஸ்டோமி அப்படிங்கிற ஒரு சர்ஜரி. ஓகேங்களா, இந்த மெக்ஸ்டோமி அப்படிங்கிற சர்ஜரி முடிஞ்சு ஒரு 6-7 மாதம் கழிச்சு இந்த கிஸ்டோமி அப்படிங்கிற ஒரு சர்ஜரி இருக்கும். இந்த சர்ஜரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிறக்கும் போதே நீங்கள் ஒரு பெண்ணாக தான் பிறக்குறீங்க, அதுக்கப்புறம் நீங்கள் ஆணா மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுறீங்க, அப்போ உங்களுக்கு அந்த பெண் உறுப்பு அப்படின்னா அதே மாதிரி தான் இருக்கும். அதனால அதை என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உள்ள இருக்க யூட்ரஸை கட் பண்ணி வெளில எடுத்துருவாங்க. ஓகேங்களா, இதுதான் வந்து அந்த சர்ஜரி. உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா தேவைப்படாடி, அது உங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த யூட்ரஸை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கட் பண்ணி வெளில எடுத்துருவாங்க. வெளில எடுத்ததுக்கப்புறம் உங்கள் உடம்புல இருந்தே வேறு சதை, ஓகேங்களா, உங்கள் உடம்புலேருந்து வேறு ஏதாவது பார்ட்லேருந்து சதை எடுத்து அந்த சதையை வச்சு ஒரு ஆண்குறி மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் பண்ணி அதை வந்து உங்களோட பாடியில் அட்டாச் பண்ணிடுவாங்க. அட்டாச் பண்ணதும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது ஒரு ஆண்குறி மாதிரி சரியான ஒரு வேலைப்பாடுகள் செய்யாதனாலும் உங்களுக்கு அந்த மாதிரி ஃபீல் ஆகணும், அந்த மாதிரி யூரின் பாஸ் பண்ணுறதுலாம் அந்த மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி வந்து அந்த மாதிரி ப்ராசஸ் பண்ணுவாங்க. இந்த ஆப்ரேஷன் பேர் பார்த்தீங்கன்னா கிஸ்டோமி அப்படிங்கிறது. இந்த ஆப்ரேஷன் பண்ணி முடிச்சது பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 மாதம் வரையும் இது சரியாகிறதுக்கு, ஓவராலாக நீங்கள் ரெக்கவர் பண்ணி வர்றதுக்கு ஒரு 4-5 மாதம் வரையும் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து இந்த 3 ஸ்டெப். ஓகேங்களா, இந்த 3 ஸ்டெப்பையும் நீங்கள் வந்து கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதுக்கு வந்து நீங்கள் உங்கள் ஃபேமிலி சப்போர்ட் இருக்கணும்னு அவசியம் கிடையாது, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் உங்கள் லைஃபை எப்படி மாற்றணும், உங்களுக்கு நீங்கள் எப்படி வாழணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அப்படி நீங்கள் வாழ்ந்தீங்கனாலே நிறைய அச்சீவ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். நம்ம வந்து இப்படி மாறினதுக்கப்புறம் வந்து அதாவது திருநம்பியோ இல்லை திருநங்கையோ மாறினதுக்கப்புறம் வந்து இந்த சொசைட்டி நம்மளை மதிக்காதோ நம்மளை இந்த சொசைட்டி ஏற்றுக்காதோ அப்படிலாம் நினைக்கவே நினைக்காதீங்க. அப்படி மாறினதுக்கப்புறம் எவ்வளோ பேர் அச்சீவ் பண்ணிக்காங்க. ரீசெண்டாக வந்து ஒரு ஃபோட்டோகிராஃபி இந்தியாவிலே பெரிய ஒரு ஃபோட்டோகிராஃபியும் வந்து அவங்க வந்து முதல்ல வந்து திருநங்கையாக இருந்தது சில விஷயங்கள்கிட்ட காசு கேட்டு இருந்திருக்காங்க, அந்த காசை வச்சு ஒரு கேமரா வாங்கியிருக்காங்க. கேமரா வாங்கினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதை வச்சு ஃபோட்டோஸ் நிறைய எடுத்திருக்காங்க. அந்த ஃபோட்டோ குமுதம்ல வாங்கியிருக்காங்க, இந்தியா டைம்ஸ்ல வாங்கியிருக்காங்க. இந்த மாதிரி நிறையா இது வாங்கினதுக்கப்புறம் இவங்க பெரிய ஃபோட்டோகிராஃபர் ஆகியிருக்காங்க. இவங்க ஃபோட்டோவுக்கு பல கோடி கொடுத்து வாங்குற அளவுக்கும் மக்கள் இருந்துகிட்டே தான் இருக்காங்க. ஓகேங்களா, இந்த மாதிரி ஆகிட்டோம்னா வந்து நம்மளுக்கு வந்து இந்த சொசைட்டி நினைக்கவே நினைக்காதீங்க. உங்கள் வாழ்க்கை நீங்கள் தான் வாழணும், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழணும்னு நினைங்க. வாழ்க்கை அப்படிங்கிறது ஒன்று தான், நிறைய படத்தில் சொல்லணும் டெலாக் தான், பட் வாழ்க்கை அப்படிங்கிறது ஒன்று தான். அதை நீங்கள் எப்படி பிடிச்சி உங்களுக்கு வாழணும் அப்படின்னு தோணுதோ அப்படி வாழுங்க. இப்போ எனக்கு வந்து ஒர்க் அப்படிங்கிறது நிறையா இருக்குது, பட் எனக்கு யூடியூப்பில் வீடியோ போடணும் அப்படிங்கிறது என்னோட ஒரு ஹாப்பினஸ் கொடுக்குது. இந்த மாதிரி யூடியூப்பில் இதை ஃபுல்லாக முடிக்கிறதுக்கு ஒரு 4 மணி நேரம், ஓகேங்களா, கண்டென்ட் எழுதி வீடியோ பண்ணி இதை பற்றி கேட்குறவங்கள்ட்ட கேட்டுட்டு எடிட் பண்ணி போகிறதுக்கு ஒரு 4 மணி நேரத்துலேருந்து 5 மணி நேரம் ஆகும். இந்த 5 மணி நேரம் அப்படிங்கிறது வந்து எனக்கு வேறு ஒர்க்கு அந்த காசு வர மாதிரி ஒர்க் இல்லாட்டினாலும் எனக்கு இது ஒரு ஹாப்பினஸ் கொடுக்குது. இது என் வாழ்க்கை, இப்படி பண்ணுறதுல எனக்கு ஹாப்பினஸ் கிடைக்குது அப்படின்னு சொல்லி இதே மாதிரி பண்ணுறேன். அது மாதிரி உங்கள் லைஃப்பில் உங்களுக்கு என்ன தேவையோ அதுக்கு ஹாப்பினஸாக பாருங்கள். நான் ஒரு கான்வர்கேஷன் வைக்கிறேன் அப்படின்னு சொன்னால் அந்த கான்வர்கேஷனுக்கு வரும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து உங்களோட ஃப்ரெண்டு யாராவது, ஓகேங்களா, எல்லாருக்குமே இந்த மாதிரி சுச்சுவேஷன் அமையும் அப்படின்னு சொல்ல முடியாது. உங்களோட ஃப்ரெண்டில் யாராவது வந்து ஒரு திருநங்கையாவோ இல்லை திருநங்கையாவோ மாறியிருக்காங்க அப்படின்னு தெரியல. எத்தனை பேர் அவங்கள்ட்ட பேசுகிறத விட்டுருக்கீங்க, அவங்களோட கான்டாக்ட்டை கட் பண்ணியிருக்கீங்க. இவனோட பேசினா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நம்மளை கலாய்ப்பாங்கடா, இவனோட இந்த பொண்ணோட பேசினா இந்த பொண்ணுங்கள்லாம் நம்மளை கலாய்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை பேர் நினச்சிருக்கீங்க, எத்தனை பேர் அப்படி விட்டு போயிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எத்தனை பேர் நான் அப்படிலாம் இதுங்களை அவன் என் ஃப்ரெண்டு அவங்க என் ஃப்ரெண்டு அதுக்கான அவங்க கூட தான் லைஃப் லாங் இருப்பேன், அவங்க அப்படி மாட்டாங்கன்னா அது அவங்களோட ஃபீலிங்ஸ், நம்ம என்ன நான் அவங்களோட ஃபீலிங்ஸ்க்குள்ளே நான் ஏன் போகணும், அவன் என் ஃப்ரெண்டு அவ்வளோதான், அவன் ஃப்ரெண்டுக்கு நான் உண்மையாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை பேர் இருக்கீங்க அவங்களும் கமெண்ட் லீவ் பண்ணுங்கள். அதே மாதிரி ஃப்ரெண்டுக்குள்ளேயே ஃபேமிலிக்குள்ளே உள்ளோம், உங்கள் ஃபேமிலியில் யாராவது ஒருத்தவங்களோ, சுச்சுவேஷன் ரொம்ப கம்மி தான், பட் உங்கள் ஃபேமிலிக்குள்ளே யாராவது ஒருத்தவங்க இப்படி இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் எத்தனை பேர் ஒதுக்கி இருக்கீங்க, ஒதுக்குனவங்களும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இல்லைப்பா நான் ஒதுக்கலை, என் ஃபேமிலியில் அவன் என் ஃபேமிலி என் கூட இருக்கிறான், என்னோடய ஃபேமிலியாக பிறந்துட்டான், அதனால் அவனுக்கு அவன் அப்படி மாறினாலும் என்னோட பாசம் அவனுக்கு எப்பயுமே இருந்துகிட்டே தான் இருக்கும், அவனோட அது அவனோட ஃபீலிங், அவன் அவனோட வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போட்டோம், அதுக்குன்னு வந்து என் ஃபேமிலியை விட்டுலாம் அவனை நான் விட்டு கொடுக்க முடியாது அப்படின்னு எத்தனை பேர் நினைக்கிறீங்களோ அவங்களும் கண்டிப்பாக கீழே கமெண்டில் லீவ் பண்ணுங்கள். ஏன் நான் இந்த கொஸ்டின்ஸ் கேட்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாருக்குமே வந்து இந்த வில் பவர் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாகவே இருக்கும். ஏன்னா இப்போ ரீசெண்டாக எடுத்த சர்வே படி பார்த்தீங்கனாலே ஒரு சின்ன அவமானம், அதாவது ஸ்கூலில் நடக்கிற ஒரு அவமானத்துக்கெல்லாம், அதாவது மேம் வந்து எல்லாரும் முன்னாடி அடிச்சிட்டாங்க, இல்லாட்டி என் லப்பரை வந்து என் ஃப்ரெண்டு திருட்டான், அது வந்து நான் திருட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன சின்ன கேசஸ் இருக்கலாம். இதுக்கெல்லாம் வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸோ இல்லை வந்துட்டு டீனேஜராக இருக்கவங்களோ வந்து தற்கொலை பண்ணிக்கிறது அதிகமாகிட்டே இருக்கு. இவங்களுக்கு சொசைட்டிலையாக இருக்கட்டும், அவங்க ஃபேமிலியாக இருக்கட்டும், அவங்க ஃப்ரெண்டாக இருக்கட்டும், எல்லாருமே ஒதுக்குறாங்க, எல்லாருமே அவங்கள கிண்டல் பண்ணி பேசுகிறாங்க, எல்லாருமே வந்துட்டு அவங்கள வந்து ஒதுக்கி
வைக்கிறாங்க, அவங்க எல்லாத்தையுமே தவிர்த்து வச்சுட்டு எங்களுக்குன்னு ஒரு சொசைட்டியை உருவாக்குறோம்னா அவங்களுக்குன்னு ஒரு சொசைட்டியை உருவாக்கி அவங்க லைஃப் அவங்க வாழ்ந்துகிட்டே தான் இருக்காங்க. உங்களுக்கு வில் பவர் அதிகம். உங்க எல்லாருக்குமே வந்துட்டு ஒரு பிரச்சனை வருதுன்னா உங்களோட மைண்ட்ல வந்து ஒரு மோட்டிவேஷனலா ஒரு வீடியோ பார்க்கணும் அப்படின்னு அவசியமே கிடையாது. நீங்க உங்களை பத்தி நினைச்சு பாருங்க, டிரான்ஸ்ஜெண்டர் டிரான்ஸ் உமன்ஸ் ஓகேங்களா, இவங்களை பத்தி நினைச்சு பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு அதுவே பெரிய மோட்டிவேஷனா இருக்கும். இவங்களை பத்தி நீங்க நினைக்க ஆரம்பிச்சிட்டாலே இந்த சொசைட்டில இவங்களுக்கு இருக்க பேரும் இவங்களை ஒதுக்கி வைக்கிறதும் கண்டிப்பா குறையப்படும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். நீங்களும் நம்புறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா லைக் பட்டன் தட்டி விடுங்க. நானும் எத்தனை பேர் நம்புறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிறேன். இதே மாதிரி வேறு ஏதாவது டாப்பிக்கோ வீடியோவோ பேசணும்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், இல்லை இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணுங்கள். இதோட நாளைக்கு நான் உங்களை இன்னொரு வீடியோ பார்க்குறேன். இதோட சட்ட சத்திட்டு பாய்.